ஹலே லூயா ஹலோ நாம் ராக் காலத்தை குறித்து தியானிக்க போகிறோம் அதாவது நாம் தூபியில் இருக்கிற இந்த நாட்களில் கூட நம்முடைய எழுத்தின்படியாகவே இரவும் பகலையும் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம் பகல் வேலையில் பகலெல்லாம் வேலைகளை செய்கிறோம் இரவு நேரம் வந்ததும் நம்ம கடமைகளை முடித்துவிட்டு அது ரெஸ்ட்டுக்காக செல்கிறோம் தூக்கத்துக்காக கடந்து செல்கிறோம் அப் இப்படியாய் என்னுடைய வாழ்க்கையில் எழுத்தின்படியாக இரவும் பகலும் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த காலம் என்று இங்கு சொல்ல குறிப்பிட்டிருக்கிற கா காரியம் என்னவென்றால் ஒரு ஆவிக்குரிய நிலைமையிலே வந்த இராக்காலம் அதாவது அவர்கள் அதாவது உன்னத பாட்டிலே சூழமத்தியாள் சொல்லும்போதுதான் சொல்லுகிறாள் இந்த காரியத்தை காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன் தேடியும் நான் அவரை காணவில்லை ஒரு பரிதாபமான நிலையோடு இந்த வார்த்தைகளை அவள் சொல்லுகிறார் முந்தின அதிகாரங்களில் ஒன்று ரெண்டு அதிகாரங்களை பார்க்கும்போது அவர் அவள் நேசரோடு உறவாடி கொண்டிருந்தாள் மகிழ்ந்து கொண்டிருந்தாள் அவர் அவர் அவளை பிரியமே என்று அழைத்தார் மணவாளியே என்று அழைத்தார் அவள் மிகவும் கழிகூர்ந்து கொண்டிருந்தாள் நேசரோடு உறவு நெருக்கமாய் வைத்திருந்தாள் ஆனால் இப்போது அவளுக்கு இதுல எல்லாம் கொஞ்சம் குறைவு ஏற்பட்டு விட்டது ஆலை தேவனுடைய பிள்ளைகளை நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே அபிஷேகம் பெற்ற நாட்களிலே கத்திற்காக நான் எவ்வளோ வைராக்கியமாய் ஜீவித்து கொண்டிருந்தோம் எவ்வளோ மகிழ்ச்சியோடு இருந்தோம் கத்தரோடு நெருங்கிய உறவு வைத்திருந்தோம் ஜெபம் என்றால் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது உபவாசம் என்றால் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தேவனுடைய ஆலய கூட்டங்களில் பங்கெடுப்பதென்றால் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தது இப்போது ஆலய வர வேண்டும் என்று நினைத்தாலும் வரக்கூடாத ஒரு சூழ்நிலையில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் எண்ணுகிறேன் ஆனால் கத்துடைய பிள்ளைகள் இந்த ராத்திரி காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றார் விழித்து எழும்ப வேண்டும் அந்த நாட்களிலே இருந்த இதில் அனுபவத்திலிருந்து குறைவுபட்டு இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாகவே இந்த காரியத்தில் இன்னும் நீடித்திருக்க கூடாது பேசியர் நிருபத்தில் சொல்லும்போது ஐந்தாவது அதிகாரம் அல்ல பவுல போசணன் சொல்லுகிறார் எபேசியர் ஐந்து பதினான்கு ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு அதாவது தூங்கி கொண்டு இருக்கிறாய் ரா தூக்கம் தான் இல்லை அது அதிகமாக வரும் தூங்கி கொண்டு இருக்கிறாய் இந்த ராத்திரி நேரத்தில் தூங்கு தூங்குகிற நீ விழித்து விழித்து எழும்பு விழித்து விடு விழித்து எழும்பு மறித்தோரை விட்டு எழுந்துரு என்று சொல்லுகிறார் இப்போ பாருங்கள் மரண நிலையே இந்த தூக்கம் மரண நிலையை கூட கொண்டு வந்துவிடும் நான் எழுத்தின்படியான தூக்கத்தை சொல்லவில்லை ஆவிக்குரிய தூக்கம் இது அதிக நான் ஆரம்பத்தில் சொன்னது போல ஜபம் குறைந்து விட்டது உபவாசம் குறைந்து விட்டது ஆராதனை குறைந்து விட்டது பாடல் குறைந்து விட்டது ஸ்தோத்திர பலிகளை கத்தருக்கு செலுத்துகிறது குறைந்து விட்டது தேவனுடைய அன்பு ஹதயத்தில் விட்டு எடுபட்டு போயிட்டு அந்த கல்வாரின் நேசத்தை நினைத்து அதிலே மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த நாட்களில் குறைந்து விட்டது ஆகையினாலே ஒரு மறித்த நிலை சீக்கிரமாய் வர வருவதற்காக இருக்கிறது அதே தேவண்ட பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வேண்டும் பாருங்க பாருங்கள் மறித்தவனுக்கும் தூங்குகிறவனுக்கும் அதிக வித்தியாசம் கிடையாது அயர்ந்த நித்திரை செய்தால் என்ன நடந்தா கூட தெரியறதில்லை அப்படி தூங்கி கொண்டிருப்பார்கள் சிலருடைய தூக்கம் அவ்வளவு கடுமையாக இருக்கும் இனி தூங்க மறித்தவனுக்கு மூச்சு தான் போகாது இந்த தூங்குகிறவனுக்கு மூச்சு போய் கொண்டிருக்கும் ஆனால் ஒன்றும் தெரியாத தான் அவனும் தூங்கி கொண்டிருப்பான் இனி இப்படியே உண்டை தூக்கம் நீடித்து கொண்டிருக்குமானால் இருக்குமானால் நீ மறிப்பதற்கும் இனி அதிக நேரம் செல்லாது ஆகையினாலே இங்கே அப்போசுலன் எபேசியர் நிருபத்தில் அவள் சொல்லுகிறார் ஆதலார் நீ தூங்கி கொண்டிருக்கிறியே விழித்து விடு அது மட்டும் மறித்தோரை விட்டு எழுந்து சாவகாசம் மறித்தவர்களோடு சேர்ந்து விட்டது ரட்சிக்கப்படாத ஜனங்களோடு சேர்ந்து விட்டது ரட்சிக்கப்படாத உறவினர்களோடு அதிகமான நெருக்கமான உறவு வைத்து கொள்ளுகிறோம் இதெல்லாம் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகுந்த தோல்வியாக முடியும் கடைசில மரணமும் ஏற்படும் என்பதற்கு சந்தேகமில்லை ஆகையனால மறித்தோரை விட்டு எழுந்துரு உறவை சரிப்படுத்திக் உலகத்தோடு இன்னும் நெருக்கமாக உலகத்தையும் அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரும் வேண்டும் கூட்டமும் வேண்டும் நம்ம சவகாசங்களெல்லாம் மற்றவர்களோடு நெருக்கமாக இரு உலகத்தையும் அனுபவிக்க வேண்டாமா நான் நம்முடைய உறவினர்களையும் விட்டுவிட முடியுமா நண்பர்களையும் விட்டுவிட முடியுமா என்று எண்ணி கொண்டு இதிலேயே நாம் நீடித்து இரு இருப்போமானால் மரணம் நேரிடும் என்பதில் சந்தேகமே இல்லை அதான் அவன் சொல்லுகிறார் நீ விழித்து விழித்தது சரிதான் மரித்தோரை விட்டு எழுந்துரு அந்த இடத்தை விட்டு எழுந்துரு அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மறைத்த நிலைமை இந்த தூங்குகிற நிலைமையை விட்டு எழுந்திருக்க சொல்லுகிறார் இப்போது இந்த உன்னத பாட்டு புத்தகத்தில் நான் வருவோமானால் அவள் படுக்கையிலேருந்து என்ன ச படுக்கையிலே தேடுகிறாள் தூக்கத்தில் இருந்தாலும் ராக்காலங்களில் தூக்கத்தில் இருந்தாலும் படுக்கையிலே நேசரை தேடிக்கொண்டிருக்கிறாள் அப்படியே உட்கார்ந்து கொண்டு நேசரை தேடுகிறாள் நேசர் இல்லாத ஒரு பரிதாப நிலைமையிலே அவள் படு படுக்கையிலே தூங்கி கொண்டிருக்கிற இருக்கிறாள் அவள் நேசரை தே அது ஒரு நல்ல அனுபவம் தேட் தேடக்கூடிய ஒரு அனுபவம் அவளுக்குள்ளே வந்தது ஒரு உணர்வு வந்தது நேசர் இல்லையே என்ற ஒரு பரிதாப நிலைமை அவளுக்குள்ளே உணர்ந்து கொண்டாள் அது ஒரு முக்கியமான காரியம் அது அந்த உண இது சிலர் இது கூட இந்த உணர்வு கூட இல்லாதபடிக்கு அந்த தூக்கத்துக்குள்ளேயே இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுதான் மிகவும் பரிதாபமானது வேதனைக்குரியது நான் முதல்ல சொன்னது போல மரணத்தை தழு ஆவிக்குரிய மரணம் நேரிடுவதற்கும் அது ஒரு காரணமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆகையினால் தேவண்டை பிள்ளைகளே அவள் தேடினது போல படுக்கையில் இருந்து தேடிக்கொண்டு இருந்தோமானால் அந்த நேசரை கண்டுபிடிக்க முடியாது நேசரை காணவில்லை அவள் காணவில்லை நீங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருப்பீர்களானால் நேசரை கண்டு முடியாது உணர்ந்தது சரிதான் படுக்கையில் இருந்து தேடினதும் சரிதான் இப்போது என்ன செய்ய வேண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்து என்று வசனம் சொல்கிறது நீ எழும்பிக் கொண்டு வல்லமையை எழுந்து உட்கார்ந்து கொண்டு அல்லது படுத்து கொண்டு தூங்கி கொண்டு இருந்தால் வல்லமை இழந்து போய்விட்டா ஆகையினால நீர் இப்பொழுது எழுந்துரு எழும்பு வல்லமையை தரித்துக்கொள் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள் என்று வசனம் சொல்லுகிறது எழுந்தது மட்டுமல்ல வல்லமையை தரித்து கொள்ளும் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் பரசுத்தாவியானுடைய உன்னத அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல எவ்வளோ வல்லமை எவ்வளவு வேகம் எவ்வளோ உற்சாகம் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவது வசனத்தை சொல்லுவது ரட்சிக்கப்படாத ஜனங்களை குறித்த பாரம் அவர்களுக்காக தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்பது அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது இதிலெல்லாம் முன்னணி நின்று கொண்டிருந்தோம் இப்போது இல்லாமல் போய்விட்டதே அதை கத்தர் சொல்லுகிறார் அவள் எழுந்து எழுந்துரு வல்லமையை தரித்துக்கொள் மறுபடியும் அந்த நிலைமையில் இருந்து கொண்டிருக்காதே எழுந்துரு எழுந்திருந்த தேவனுடைய ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொள் மறுபடியும் தரித்துக்கொள் இரட்டிப்பான வல்லமையை கத்த தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் உங்களோடு பேசுகிறார் உணர்த்துகிறார் இந்த வல்லமையினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்களாக அலங்கார வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுங்கள் அவர் வைத்திருக்கிற அலங்கார வஸ்திரங்கள் ரட்சிப்பெண் வஸ்திரம் இப்போது எனது மங்கி போய்விட்டது அது அலங்காரமா இல்லை ரட்சிப்பு ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எவ்வளோ மகிழ்ச்சி எவ்வளோ சந்தோஷம் எவ்வளோ கலிகூறுதல் இருந்தது ஆனால் இப்போது அது அந்த அந்த மகிழ்ச்சியெல்லாம் குறைந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க நானும் ரட்சிக்கப்பட்டேன் அந்த கூட்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு மந்தமான அனுபவம் தேவனுடைய பிள்ளைகளே இது மிகவும் ஆபத்தானது நீங்கள் யார் யார் இந்த நிலையில இருந்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை சரி செய்து கொள்ளுங்கள் எழுந்திருங்கள் வல்லமையை தரித்து கொள்ளுங்கள் ஆவியினாலே நிரப்பப்படுங்கள் அலங்கார வஸ்திரங்களை கற்று நமக்கு இலவசமாக தருகிற அலங்கார வஸ்திரங்கள் ரட்சிப்பின் வஸ்திரம் துதியின் உடை நீதியின் சால்வை இந்த வஸ்திரங்களெல்லாம் த பரிசுத்த வஸ்திரம் எல்லாவற்றையும் தரித்து கொள்வோம் மறுபடியும் இந்த எந்தெந்த காரியங்களில் இந்த வஸ்திரங்களில் குறைவுப்பட்டு வாழ்க்கையில் வஸ்திரம் என்று சொல்லும்போது அது வாழ்க்கை இருக்கிறீர்களோ அதையெல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள் எழுந்திருக்கும்படியாக சொல்லுகிறார் இவளும் எழுந்திருந்தால் வீத் வீதிகள்ல தெருக்கள்ல நகரத்தின் வீதியெல்லாம் போய் தே திரிந்து தேடுகிறாள் படுக்கைகளை தே தேடினவள் நரகத்தின் நரகத்து சாரி நகரத்தின் வீதிகளில் வந்து அங்கேயும் அந்த ஆத்ம நேசரை தேடுகிறாள் கிடைக்கவில்லை அவர் காணவில்லை அவர் தென்படவில்லை அவள் மர தன்னை மறைத்து கொண்டார் ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே இப்படி அதிகமாக ஜபிக்கிறோம் பிரயாசப்படுகிறோம் உபவாசிக்கிறோம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் சில நேரங்களிலே அந்த நேரங்களிலெல்லாம் கற்று சில நேரம் நம்மை தம்மை மறைத்து கொள்ளுகிறார் அவர் முகத்தை கொஞ்சம் மறைவாக வைத்து கொள்ளுகிறார் இன்னும் நெருக்கமாக வரட்டும் இன்னும் தேடி வரட்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம மேலே உள்ள அன்பினாலே அந்த பழைய அந்த ஆதி அன்பில் ஆதி நிலைமையிலே வர வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடு அவர் தன்னை மறைத்து கொள்ளுகிறார் இப்போது அவள் நர நகரத்தில் திரிகிற காவலாளரை கண்டார் அதாவது சபையிலே உபவாசித்து ஜெபிக்கிற ஜப வீரர்கள் உண்டு ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு அவர்களிடத்தில் அணுகி அவர்களோடு நேசரை கண்டீர்களா என்று கேட்கிறாள் இப்படி பல விதத்திலும் அவள் தேடுகிறாள் தேடுகிறாள் ஏக்கத்தோடு தேடுகிறாள் நேசரை எப்படியாயிரும் கண்டடைய வேண்டும் நேசரை அடைந்து விட வேண்டும் என்ற ஏக்கத்தோடு அவள் தேடிக்கொண்டே இருக்கிறாள் ஆனால் நான்காவது வசனத்தில் பார்க்கும்போது நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன் நாளிலுயா பாருங்க தன்னுடைய சுய பிரயாசத்தினால எத்தனையோ காரியங்களை செய்தாள் இழந்தது தவறுதான் இழந்ததை உணர்ந்து கொண்டது பெரிய பாக்கியம் மறுபடி அவள் தேடினது இன்னும் பெரிய பாக்கியம் இப்போது அவள் தேடி தேடி அதை விட்டு விடாமல் அது நின்று விடாமல் தேடுவதிலே அதை அதை அதில் குறைவு வைக்காமல் இன்னும் தேடி 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 ஆத்தும நேசரை கண்டுபிடித்தாள் பெரிய பெரிய பாக்கியம் ஹால லூயா ஹால லூயா என் பிள்ளைகளை கற்றுடைய கத்து நம்முடைய எல்லா காரியங்களும் உன்னிப்பாக கவனிக்கிறார் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் கவனிக்கிறார் உடைய பேச்சு செய்கை எண்ணம் நினைவுகள் செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அவள் நன்றாக நோக்கி கொண்டிருக்கிறார் மனுஷரை போர் அல் அல்ல ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவடைய இருதயத்தின் ஆழங்களை அறைகிறார் எண்ணங்களின் தோற்றங்களை அறிகிறார் எல்லாம் தெரியும் அவருக்கு மறைவான எந்த காரியமும் கிடையாது பிள்ளைகளே நீங்கள் ஆதி நாட்களில் எப்படி இருந்தீர்களோ அப்படியே இந்த இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் இந்த ராக்காலம் என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற அதாவது போராட்டமான நேரங்கள் அதாவது சோதனையான காலங்கள் வேதனையான நேரங்கள் வியாதிப்பட்ட நேரங்கள் மரணத்தை தழுவிய நேரங்கள் இந்த நேரங்களெல்லாம் ராக்காலம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் ஒரு ஒரு நாள் ஒரு காலத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபித்த உடனே உடனே எல்லா காரியங்களும் கிடைத்தது வியாதி சுகமானது எந்த காரியத்துக்காக ஒரு ஆத்மாவுக்காக ஜெபித்தால் அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டது குடும்பத்தில் போது குடும்பத்தின் பிரச்சனை நீங்கினது இப்படியாய் ஜபம் உடனுடன உடனே கேட்கப்பட்டது இப்போது இந்த வந்து வந்துவிட்டது ஜபம் கேட்கப்பட்டது போலையே இல்லை அவ அதுவும் மட்டுமல்லாமல் இராலத்தில் நேசரையும் இழந்து விட்டாள் இந்த சூழ்நிலையிலே காலத்தில் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை நாம் வேத புஸ்தகத்திலிருந்து சில வசனங்கள் மூலம் நாம் தியானிக்கலாம் ராக் காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்தால் அது இருக்கும் எதை என்ன செய்ய வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் என்பதை நாம் ராக் காலங்களை குறித்து கொஞ்சம் தியானிக்கலாம் அதாவது சங்கீத புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சாரி பதினாறு ஏழு ஏழாவது வசனம் சங்கீதம் பதினாறு ஏழு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ராக்காலங்களின் என் உள்ளந்திரியங்கள் உள்ளிந்திரியங்கள் திரியங்கள் என்னை உணர்த்தும் இந்த ராக்காலங்களிலே என் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று இங்கு தாவீது சொல்லுகிறார் அதாவது ராக்காலங்கள் வருகிற அந்த நேரங்களிலே என்ன உள்ளின்ியங்கள் இருதயத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இன்னும் சங்கீதக்காரன் காரன் சொல்லுகிறார் வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்த என்னை ஆராய்ந்து பார் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் வேதனையான கத்தரை துக்கப்படுத்தின காரியங்கள் கத்தரை வேதனைப்படுத்தின காரியங்கள் கத்தரை விட்டு விலகின காரியங்கள் கத்துடைய காரியங்களை உண்மை இல்லாமல் இருந்தது இருந்த காரியங்கள் எந்தெந்த காரியங்களிலே கத்திரை விட்டு விலகி தூரமாய் நிற்கிறோமோ இதெல்லாம் காலங்களிலே கொஞ்சம் தியானித்து உணர்ந்து பார்க்க வேண்டும் உள்ளின் திரியங்கள் என்னை உணர்த்தும் என்று சொல்லுகிறார் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு உணர்வுள்ள இருதயம் அதை தா இதை அடிக்கடி சொல்லுவார் எனக்கு உணர்வை தாறு ஆண்டவரே உணர்வை தாரும் ஆண்டவரே ஆகையினால் தேவ பிள்ளைகளே செத்த நிலையிலே அதாவது தேவ நேசரை இழந்த நிலையிலே இருந்து கொண்டு இருந் இருக்கிற நீங்கள் உணர்வடைந்து கொள்ள வேண்டும் உணர்வை தாரும் என்று நாம் கேட்க வேண்டும் உணர்வு வேண்டும் உள்ளியங்களை உணர்த்த வேண்டும் நம்முடைய ஜீவியத்தை அலசி ஆராய்ந்து சோதித்து பார்க்க வேண்டும் இந்த நிலைமையில இப்படியே இருந்துட்டால் போலும் போதும் என்று நினைவு அந்த நினைவை அந்த எண்ணத்தை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும் அது ஆபத்தானது அது வேதனைக்குரியது முதல்ல சொன்னது போல மரணம் வரைக்கும் நித்திய மரணம் நித்திய நரகம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடியது ஆகியனால இந்த இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே தந்திருக்கிறார் ஆகையினால் ராக்காலம் உங்களுடைய இறுதி வாழ்க்கையிலே வருகிற இந்த நாட்களிலே நீங்கள் உள்ளிந்திரியங்களை உணர்ந்து பார்த்து குறைகளை அலசி ஆராய்ந்து கத்தடத்தில் அறிக்கை செய்து சுத்திகரிக்கப்பட வேண்டும் சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாள் பாவத்தை அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்ட உண்மைதான் இப்போது ஒன்றும் தெரியவில்லையே அநேக பாவங்கள் நம்மை ஒட்டி கொண்டது உலக நேசம் ஒட்டி கொண்டது உலகத்தின் ஆடம்பரங்களெல்லாம் கொஞ்சம் அதான் முந்தையெல்லாம் ரொம்ப வெறுப்பாக இருந்தது இன்றைக்கு ஆசை உள்ளத்தில் இருக்குது சிலர் நகையெல்லாம் கழட்டிடுவாங்க கழட்டினா கூட அவங்கள ஐயோ ஏன் தான் கழட்டி கழட்டினேன்னு தெரியலையே அப்போ கழட்டினேன் கொஞ்சம் போட்டிருந்தா பரவாயில்லையே அப்படின்னு உள்ள ஒரு ஆசை இப்போ கழட்டினதை விட கேவலமானது இது ஆசை இருதயத்தில் வைத்திருக்கிறது ஆம் தேவன்டைய பிள்ளைகளே ஒரு நாள் நேசரின் நேசம் மட்டும் போதுமென்று துணிந்து ஜீவிக்க முற்பட்ட நீங்கள் இன்றைக்கு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தின் ஆசைக்குள்ளே உலகத்தின் இன்பத்துக்குள்ளே இப்போது மூழ்கி போய்விட்டீர்களா உணர்ந்து கொள்ளுங்கள் உங்கள் உள்ளின் திரியங்கள் உணரட்டும் உணர்வடைந்து இந்த குறைகளை எல்லாம் விட்டு விடுங்கள் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் வந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டு உங்கள் இருதயம் சுத்த இருதயமாக மாறட்டும் இந்த ஆதி நிலையிலே கத்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தும்படியாக காத்து கொண்டிருக்கிறார் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் உங்களை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆகினால் இந்த நேரத்திலே இப்பொழுதே நாளைக்கென்று நீங்கள் ஒதுக்கி வைக்க வேண்டாம் இப்பொழுதே இப்பொழுதே நல்ல நேரம் இந்த கணத்திலே உங்களை சுத்தமாக்கும் உங்களை உயிர்ப்பிக்கவும் உங்களை பிரகாசிப்பிக்கவும் அவர் போதுமான இருக்கிறார் அவர் வல்லமை உள்ள இருக்கிறார் அதிகாரமுள்ள உள்ள இருக்கிறார் உங்களை ரட்சித்தது வீணாய் போய்விடக்கூடாது ரட்சிப்பு பெற்றது ரட்சிப்பு மிகவும் மகிமையானது ரட்சிப்பு அநேகருக்கு கிடைக்கவில்லை ரட்சிப்பை குறித்து அநேகர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த சுவிசேஷம் போய் எட்டவில்லை எத்தனையோ பாஷைக்காரர்களுக்கு இந்த சுவிசேஷம் போய் எட்டவில்லை கத்தர் கிருபையாய் நமக்கு இந்த பாக்கியங்களை எல்லாம் தந்தாரே அசட்டையா எண்ணிக்கொண்டு இன்னும் நெருவிசாரமாக இருந்து கொண்டிருப்போமானால் வேதனைக்குரிய காரியமாய் மாறிவிடும் ஆகையினால் இந்த நேரத்தில் உங்களுடைய உணர்த்தி கொண்டிருக்கட்டும் குறைகளை அறிக்கை செய்து விட்டு விட்டு ரத்தத்தினாலே கழுவப்படுங்கள் மறுபடியும் ஆவியானுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை நிரப்புவதாக ஆவியானுடைய சந்தோஷம் உங்களுடைய உள்ளத்தை பூரிப்படைய செய்வதாக இந்த உலக காரியங்களை இன்னும் போய் ஒட்டி கொள்ளாதிருங்கள் நேசரோடு சேர்ந்து கொள்ளுங்கள் நேசரை விட்டு விடாதிருங்கள் நேசர் விலகி போவதற்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள் நேசர் விலகி விட்டால் உங்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாகி விடுமே நெசரோடு சேர்ந்து வாழுவதற்கு கரங்கோர்த்து நடப்பதற்கு உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் உங்களை சுத்தம் செய்து கொள்ளுங்கள் ஆலலூயா பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகினாலே பரிசுத்தத்துக்கு ஒரு அளவுகோல் கிடையாது கத்துதான் அளவுகோல் அவர் அவரை போன்ற பரிசுத்தம் உங்களுடைய இருதயத்தில் விடட்டும் உள்ளிந்திரியங்கள் உங்களை உணர்த்தி கொண்டே இருக்கட்டும் ஆலலூயா ராக்காலங்கள் உங்களுக்கு வரும் சோதனை வேதனை போராட்டம் இதிலே துவண்டு கொண்டிருக்கிறீர்களா உங்களை சரி செய்து கொண்டு நீங்கள் நேசரை நோக்கி பார்ப்பீர்களானால் நிச்சயம் அவர் உங்களை மகிமையான அனுபவத்தில் நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார் அப்படி செய்ய வல்லவராயிருக்கிறார் இன்னும் நாம் காலத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து தியானிக்கலாம் அதாவது சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு எட்டு சங்கீதம் நாற்பத்தி ரெண்டு எட்டு ஆகிலும் கத்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் இந்த இடத்துல தாவீது சொல்லும் போது சொல்லுகிறார் பகல் காலத்திலே தேவனுடைய கிருவையை நன்றாய் அனுபவித்தோம் பகல் காலம்னா எல்லாம் சந்தோஷமா இருந்த நாட்கள் அவருடைய கிருவையை நன்றாய் அனுபவித்து கொண்டிருந்தோம் இப்போது ராக்காலம் வந்திருக்கிறது இந்த நேரத்திலே அவர் செய்ய விரும்புகிற காரியன் அவர் என்ன செய்கிறார் ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது ஆமேன் ஹால பாடல்களை பாடி கத்தரை துதித்து மகிமைப்படுத்த வேண்டும் நெருக்கங்கள் பாடுகள் சோதனைகள் வேதனைகள் வரும்போது துன்ப நேரங்களிலும் பாடி 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 கத்தரிலே மகிழ வேண்டும் இதை கத்தர் விரும்புகிறார் ராக் காலத்திலே மகிழ்ச்சியோடு கத்தரை பாடி துதிக்க வேண்டும் ஆமேன் ஹாலலூயா எல்லாம் சம்பூர்ணமாக இருக்கும்போது பாடுவதும் பாட்டு வருவதும் பாடுவதும் கைத்தாளம் போடுவதும் எல்லாம் நன்றாக இருக்கும் சரிதான் ஆனால் ராக் காலங்களிலும் கூட கத்தர் பாடும்படி விரும்புகிறார் அதாவது பவுலும் சீலாவும் ஊழியத்து நிமித்தமாக அவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்க அடி அநேக அடிகளை பட்டு சிறைச்சாலையிலே அவர்கள் அடிக்கப்பட்டு அந்த வேதனையோடு காயங்களோடு அவர் இருந்து கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் நடுராத்திரியிலே கத்தரை பாடி துதித்தார்கள் அற்புதம் நடந்தது ஹாலலூயா தேவண்டை பிள்ளைகளே நாமும் நமக்கு வருகிற போராட்ட நேரங்களிலே கத்தரை பாடி துதிக்கும் போது நிச்சயம் நம்முடைய நடுவில் கத்தர் அற்புதங்களை செய்வார் நாம் அநேக வழிமுறைகளை வைத்திருப்போம் அப்படி செய்தால் நல்லாயிருக்கும் இப்படி செய்தால் நல்லாயிருக்கும் அங்கே போனால் நல்லாயிருக்கும் அவங்க கேட்டால் அவங்க போனா போனால் நல்லாயிருக்கும் ஆறுதல் கிடைக்கும் சமாதானம் கிடைக்கும் அல்லது பணம் கிடைக்கும் பொருள் கிடைக்கும் இதெல்லாம் நினைத்து கஷ்ட நேரத்திலும் துன்ப நேரத்திலும் நம்ம நாமே அலசடிப்பட்டு அலைமோதிக்கொண்டு இராதபடுக்கி கத்தரை முழு இருதயத்தோடும் பாடி மகிமைப்படுத்தி துதிக்கிற நேரத்திலே கத்தர் அதிசயமான காரியங்களை செய்வார் அற்புதமான காரியங்களை செய்வார் ஹலலூயா அலலுயா அது அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அது மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் ஹலலூயா ஆகையினாலே ராக்காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது கத்தரை பாட வேண்டும் துதிக்க வேண்டும் சங்கீதக்காரனோடு சேர்ந்து கத்தரை பாடி துதிப்போம் நேசரை விட்டு விடக்கூடாது நேசர் நம்மை விட்டு விலகி விடக்கூடாது அந்த காலத்தில் கத்தரை பாடி மகிமைப்படுத்துகிற நேர நேரத்தில் நேசர் நம் நடுவில் இறங்கி வருவார் நம்முடைய பாட்டுகளை பாடுகள் நடு பாடல்களை பாடுகிறதை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைவார் அவரும் சந்தோஷப்படுவார் அவரை மகிழ்ச்சி அடைய செய்கிறதற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும் ஹலூயா ரா காலங்களில் நாம் பாடும்போது கத்த நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை அதிசயங்களையும் செய்வார் ஊழியத்தின் நிமித்தமாக வர நெருக்கங்கள் நடுவிலே ஊழியத்தின் ஊழியம் செய்து செய்து சில நேரம் சோர்ந்து வந்து சோர்படைந்து விடுகிறோம் அதை செய்து இதை செய்து அங்கே போய் சரீரத்திலும் பல வீனங்கள் தாக்குகிறது மனதிலும் சோர்வுகள் வந்து விடுகிறது பலராலும் பல நெருக்கங்கள் இந்த ஊழிய பாதையிலே வருகிற போராட்டங்கள் நிமித்தமாக அது ஒரு அக்காலமாக இருக்கிறது பவுலும் சீலாவும் நல்லா அடிப்பட்டாங்க அவங்க எந்த தீமையும் செய்யவில்லை அவர்கள் ஒரு குறி சொல்கிற ஆவிய விடைவில் அவடைய அந்த பிசாசை அவர்கள் துரத்தினார்கள் ஆகையினாலும் இந்த ஜனங்கள் அவர்களுக்கு அந்த அதிகாரிகள் எல்லாம் தங்களுக்கு வர வேண்டிய வருமானம் வரா வர வரவில்லை என்று எண்ணி இந்த பவுலின் சீலாவின் மேலும் பொறாமை கொண்டு அவளை அடி அடி நடித்து தொழுமரத்தில் மாட்டி அங்கே சிறைச்சாலையில் போட்டு விட்டார்கள் அவர்கள் அதற்காக விசனப்பட்டு கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கலங்கி கொண்டு ஏந்தான் இந்த ஆண்டு அது தரிசனத்தோடு தான் இங்கே வந்தார்கள் மக்க ஒருவன் வந்து பவுலுக்கு தரிசனத்தை கொடுத்தபடினாலே தான் இந்த பிழிப்பு பட்டணத்து மக்க தூனியாவுக்கு வந்த வந்து ஊழியத்தை செய்தார்கள் அப்ப அப்படி இருக்கிற நேரத்தில் அவர்கள் அதில் கலக்கமடையவில்லை தேவனை முறுமுறுக்கவில்லை சோர்ந்து போகவில்லை எந்த ஒளியஞ்சும் வந்தோமோ இந்த அடியதற்கு இந்த பாடுவதற்கு நம்ம பேசாமல் இருந்திருக்கலாமே அப்படி என்று அவர்கள் நினைக்கவில்லை அவர்களை கத்திரை பாடி துதித்தார்கள் ஹாலலூயா பாட சிறச்சாலை அதிர்ந்தது அஸ்திபாரங்கள் அதிர்ந்தது கட்டுகளெல்லாம் கீழே விழுந்தது எவ்வளோ பெரிய இருப்பது எந்த மனுஷன் செய்ய முடியும் யார் செய்ய முடியும் யாரும் செய்யக்கூடிய கூடாத காரியத்தை பரலோக தேவன் but <laughs> பரலோகத்திலிருந்து தம்முடைய தாசர்களின் பாடலின் சத்தத்தை கேட்டு அவர் அங்கே மௌனமா இருக்க முடியவில்லை அஸ்திபாரத்தை விட்டார் இந்த சிறைச்சாலை அதிர்ந்தது அவருடைய கட்டுகள் எல்லாம் கழன்று கீழே விடுந்தது பெரிய அதிசயம் அல்லவா அங்க சிறைச்சாலை தலைவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளான் ரட்சிக்கப்பட்டான் அந்த ராத்திரியில ஞான ஸ்நானம் பெற்றான் பெரிய காரியங்களை கத்த செய்கிறார் அல்லவா அன்றைக்கு செய்தவர் இன்றைக்கும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அன்றைக்கு ஏதோ நடந்து விட்டது அப்படி என்று நினைக்க வேண்டாம் இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு ஒரு போதுமானவராக இருக்கிறார் உங்களுடைய குடும்பத்திலும் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் உங்கள் ஊழிய பாதையிலும் அவர் செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் ஏன் அவிசுவாசப்படுகிறீர்கள் அன்றைக்கு நடந்தது இங்கே இன்றைக்கு இங்கே நடக்கப் போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை இல்லவே இல்லை கத்தரை துதித்து பாருங்கள் பாடி பாருங்கள் சோத்திரித்து பாருங்கள் நிச்சயம் கத்தர் அவவிதமான மகிமையான காரியங்களை அதிசயங்களை அற்புதங்களை செய்வதற்கு ஆவலோடு காத்து கொண்டே இருக்கிறார் அவருடைய வல்லமை குன்றி போகவே இல்லை ஆமேன் அலலூயா அவர் வல்லமை உள்ளவர் அவர் அதிகாரம் உள்ளவர் சகலத்தையும் செய்வர் காற்றின் கடலையும் பார்த்து அவர் ஒரு வார்த்தை தான் சொன்னார் இறையாதே அமைதலா இரு என்று சொன்ன உடனேயே அது அமைதல் ஆயிற்று அல்லவா அந்த தேவன் இன்றைக்கும் அப்படியே தான் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ நேரங்களில் அதை செய்தார் காற்றையும் கடலையும் அதட்டினார் எத்தனையோ நெருக்கங்கள்ல எல்லாம் என்ன செய்வோம் என்று தத்தளித்த நேரங்களில் அவர் தூக்கி விட்டார் எழுப்பி விட்டார் அந்த ராக்காலங்கள் வந்த நேரங்களில் அதிசயங்களை செய்தார் ஆலலூயா அதை நினைத்து நாம் கத்தரை ஸ்தோத்திரிப்போம் ஆலுயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் சோத்ரம் ஸ்தோத்ரம் இன்னும் கத்தர் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு நாம் தியானிக்கலாம் அதாவது சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி முப்பத்தி நான்கு முதல் வசனம் முதலாவது வசனம் நூற்றி முப்பத்தி நான்கு முதலாவது வசனம் இதோ ராக்காலங்களில் கத்துடைய ஆலயத்தில் நிற்கும் கத்துடைய ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கத்தரை ஸ் உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கத்திரை ஸ்தோத்திரியுங்கள் இந்த ராக்காலங்களில் கத்துடைய ஆலயத்தில் நிற்கிற கத்துடைய ஊழியக்காரர்களே அதாவது தேவனுடைய ஆலயத்தில் நிற்கிற கத்துடைய ஊழியக்காரர்கள் கத்துடைய ஆலயத்திலே வந்து கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் கத்துடைய ஜனம் கத்துடைய பிள்ளைகள் ராக்காலங்கள் பல பல போராட்டங்களும் துன்பங்களும் வேதனைகளும் இப்போ இந்த கொள்ளை நோயினால் எத்தனை கஷ்டங்கள் எவ்வளோ பாரங்கள் ஆலயத்திலையும் வர முடியவில்லையே ஆனாலும் ஆலயத்திலே வருகிற நேரங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் கத்தரை கத்திரை ஸ்தோத்திரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துதிக்கும்படியாக சொல்லுகிறார் அங்கு பாடல் பாடும்படியாக தாவிது சொன்னார் இங்கு துதிக்கும்படியாக செய்கிறார் துதியினுடைய தரித்து கொள்ள வேண்டும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடைய தரித்து கொள்ள வேண்டும் ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் கத்துடைய ஆலயத்திலே வருகிறவர்கள் வ வந்து கத்துடைய ஆலயத்திலே வருகிற நேரத்தில் கத்தரை அதிகமாக கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் துதிக்க வேண்டும் ஸ்தோத்திரிப்போம் என்று சொல்லு சொல்லு ஆலயத்தில் நம்முடைய போதகர்கள் சொல்லும் போது ஒன்று ரெண்டு மூன்று ஸ்தோத்திரம் சொல்லுவதற்கே கச்ச கஷ்டமா இருக்கும் விடாம ஒரு பத்து ஸ்தோத்திரமாவது சொல்லலாமல்லவா ஆ லூவியா கரங்களை உயர்த்துங்கள்னு என்ன சொன்னாதான் உயர்த்தணுமா கரங்களை உயர்த்தி கத்தரை ஸ்தோத்திரித்தால் ஆலயத்தில் இருந்து கரங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிக்கும் போது பரலோக தேவன் நம்முடைய கரங்களை பார்த்து ஸ்தோத்திர பலியை சந்தோஷமாய் அங்கீகரித்து அவர் புகழ்ந்து மகிழ்ந்து அவர் சந்தோஷப்படுவார் அல்லவா ஹலே லூயா அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது துதிக்கே 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 கிருபை பெருகும் ஊழியத்திலே கிருபை பெருகும் வாழ்க்கையிலே கிருபை பெருகும் குடும்பத்திலே கிருபை பெருக முடியும் உங்களை தனித்த வாழ்க்கையிலே கிருபை பெருக முடியும் கிருபை போதுமானது ஹாலலூயா அதை பெற்றுக் கொள்வதற்கு துதித்து துதித்து தேவனுடைய கிருபை அளவில்லாமல் பெற்று அனுபவிக்க கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஹாலலூயா ஹாலலூயா ஆகையினால இந்த ராக் காலங்களிலும் கத்தரை துதித்து மனவாளனோடு நேசரோடு மகிழ்ந்து கொண்டு இருப்போமானால் பகல் காலமும் ராக்காலமும் நமக்கு ஒன்று போல இருக்கும் ஹாலலூயா அதுதான் கத்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற பெரிய அதிசயம் நேசர் நம்மோடு இருப்பார் ஹாலலூயா பகிர்காலத்துல எப்படி இருந்தாரோ அதாவது எல்லாம் சந்தோஷமா கத்தர் கூட இருக்கிறார் கத்தர் என்னோடு இருக்கிறான் ஜபத்த உடனே கேட்கிறார் எனக்கு என்ன கேட்டாலும் தந்துடுறார் இப்படியெல்லாம் நினைக்கிறோம் அல்லவா இப்போ காலம் வந்து விட்டது அவர் என்னை விட்டே போய்விட்டார் நேசரை இழந்து தவிக்கிறோம் க கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம் நேசர் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போது நேசரை கண்டுபிடித்து விட்டோம் அல்லவா நேசரோடு இந்த நெருங்கிய உறவுக்குள்ளே வந்து விட்டோம் அல்லவா அலலூய இந்த நேரத்தில் பாடல்களை பாடி கத்திரை ஆராதிப்போம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கத்துடைய நாமத்தை உயர்த்துவோம் இந்த இப்படிப்பட்ட உறவுக்குள்ளே இந்த சந்தோஷத்துக்குள்ளே இந்த மகிழ்ச்சிக்குள்ளே நேசரும் நாமும் ஜீவித்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் நமக்கு பகல் காலமும் ராக்காலமும் ஒன்று போல இருக்கும் ஹாலலூயா அதற்கு ஒரு வித்தியாசமே இல்லை ஏனென்றால் நேசர் கூட இருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும்படியாக விரும்புகிறேன் அதாவது சீஷர்கள் யாத்திரை செய்து படவிலே கடலில் யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார்கள் கடல் கொந்தளிக்கிறது பெருங்காற்று அடித்து கொண்டு இருக்கிறது இவரோ நேசர் இயேசு தூங்கி கொண்டு இருக்கிறார் படவிலே இவர்கள் என்ன அவள் அவளுக்கு தெரிந்த முறையெல்லாம் பார்க்கிறார்கள் அவள் கடலில் நல்ல பழக்கமுடையவர்கள் அல்லவா எல்லா முறைகளையும் கையாண்டு பார்த்தார்கள் அமை அமைதல் உண்டாகவில்லை சாவு சாவுதான் வரப்போகுதுன்னு நினைக்கிற நேரத்தில் நேச க இயேசுவை போய் எழுப்பினார்கள் இயேசு எழுந்தார் காற்றையும் கடலையும் அதட்டினார் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்போ இயேசு அந்த படவில இருந்தா இருந்தும் கூட அவர்களுக்கு இத்தனை வேதனை தான் உண்டாகிற உண்டானது மடிந்து போகிறோமே நாங்கள் என்ன செத்து போகிறோமே நமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று கேட்கிறார் அதனால் கத்தர் கூட இருக்கிற நேரத்திலே வருகிற அலையும் புயலும் பெருங்காற்றும் பெருவெள்ளமும் எது வந்தாலும் கத்தர் இருக்கிறபடியினாலே நாங்கள் கலம கவலைப்பட்டு கலங்க தேவையே இல்லை அவிசுவாசம் வரும்போது எல்லா கலக்கமும் வந்துவிடும் பயமும் வந்துவிடும் வேதனையும் வந்துவிடும் ஆகையினாலே அவசுவாசத்துக்கு இடம் கூடாதபடிக்கு கத்தரோடு சஞ்சரிக்க கத்தரோடு உறவு வைத்துக்கொள்ள நாம் எப்போதும் ஆண்டவரோடு இருப்போம் கற்று நமக்கு உதவி செய்வாராக இனி தானியல் தீர்க்க தரிசனம் ரெண்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் தானியலுக்கு மறைப்பொருள் ராக்காலங்களில் அதாவது மறைப்பொருள் வெளிப்படுத்த வெளிப்படுத்தப்பட்டது தானியலை ஞானிகளை எல்லாம் கொல்லும்படியாக நேபுகாத்து நேச்சார் எங்கும் வலைபோட்டு தேடிக்கொண்டிருக்கிறார் நேப்பு நேச்சார் கண்ட சொப்பனத்தையும் அர்த்தத்தையும் சொல்லாதவர்களே இந்த ஞானிகளையும் குறி சொல்லுகிறவர்களையும் மந்திரவாதிகளையும் எல்லாரும் கொல்லும்படியாக தேடிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானியலையும் கொல்லும்படியாக வந்து நிற்கிறார்கள் அவ அவருக்கு ஒரு ராக்காலம் அவருடைய காலகட்டத்தில் வந்துவிட்டது ராஜாவினால் மரணம்தான் தான் இனி போகிறது அவர் காலத்தில் தன்னுடைய தோழர்களை அழைத்து அழைத்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஜெபித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற வேலையில் அந்த காலத்தில் மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது தரிசனம் கிடைத்தது ஹாலலூயா ஆம் தேவ்ந்த பிள்ளைகளே ஒரு நாள் நமக்கும் கத்த நல்ல தரிசனங்களை தந்து கொண்டிருந்தார் மறைபொருள் இனி நடக்க வேண்டிய காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் இந்த நாட்களில் நம்முடைய நிலைமை என்ன அதெல்லாம் இழந்து இருக்கிறோம் அல்லவா நாம் மறுபடியும் ஜெபிப்போம் கத்தை தனியாக ஜபிக்க முடியவில்லை ஒரு சிலரை சேர்த்து கொள்ளுங்கள் சேர்த்து ஜபியுங்கள் கத்திரை நோக்கி கூப்பிடுங்கள் மறைபொருள்களை தேவன் வெளிப்படுத்தி தருவார் ரகசியங்களை வெளிப்படுத்தி தருவார் ஹால லூயா கத்திரால் எல்லாம் செய்ய முடியும் நாம் தான் குறைபட்டு கிடை கிடக்கிறோம் அவரை விட்டு தள்ளி தூரமாய் நின்று கொண்டு இருக்கிறோம் ஆகையினாலே மறைபொருள்கள் ரகசியங்கள் எல்லாம் கத்தர் நமக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக இது படியாக ஜெபிப்போம் அப்போது நிச்சயம் கத்தர் தரிசனங்களை தருவார் நாம் இப்போது கத்தடைய வருகையின் காலத்தை நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் சாத்தானும் தன்னுடைய கிரியைகளை இந்த பூமியிலே தீவிரமாய் நடப்பித்து கொண்டிருக்கிறான் அவன் செய்கிற காரியங்கள் அநியாயம் அக்கிரமம் இந்த ஜனங்களையெல்லாம் தூக்கி தூண்டிவிட்டு எக்காலத்திலும் கேள்விப்படாத காதினால் கேள்விப்பட முடியாது வாயினால் சொல்ல முடியாது கண்களினால் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட தீமைகள் இந்த பூமியிலே நடந்து கொண்டே இருக்கிறது அநியாயங்கள் அக்கிரமங்கள் நடந்து கொண்டது குடும்பங்கள்ல நடக்கிறது அன்பு இல்லை ஒன்றை ஒன்று அடித்து கொள்ளுகிறார்கள் வெட்டி கொள்ளுகிறார்கள் ஒரு சகோதர சிநேகம் இல்லை ஒரு சின்ன காரியத்திற்காக கொலை நடக்கிறது இப்படியா சாத்தான் தூண்டிவிட்டு பயங்கரமாய் போராடி கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகள் உணர்வடைந்த நாட்கள்ல இராலங்களில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் கூடி கூடி ஜபிக்க வேண்டும் ஜபிக்கிற நேரத்தில் கத்தர் மறைபொருள்களை வெளிப்படுத்தி தருவார் ரகசியங்களை வெளிப்படுத்தி தருவார் தரிசனங்களை தருவார் அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகுந்த ஒரு உந்திப்பாக இருக்கும் ஹலூயா அது மட்டுமல்ல அவர் வருகை நேரமும் நெருங்கி விட்டது சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார் அவருடைய வருகையின் நேரத்திற்காக நாம் ஆயத்தமாவோம் அந்த அந்த ரகசியமும் நமக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் அந்த அது அவருடைய வருகை மிகவும் ரகசியமாக இருக்கிறது உண்மைதான் ஆண்டாலும் தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தத்தோடு விழிப்போடு காத்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த ராக்காலத்தை பார்த்து 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 இந்த சூழ்நிலைகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் பார்த்து முடங்கி கிடக்காதபடிக்கு விழுந்து கிடக்காதபடிக்கு படிக்கு மறைத்தோரை விட்டு எழுந்திருப்போம் கத்தல் சீக்கிரம் வரப்போகிறார் தூங்கி கொண்டே இன்னும் இருந்து கொண்டு இருக்க வேண்டாம் மறைபொருள்களை கத்த ரகசியங்களை வெளிப்படுத்தி தருவார் தரிசனங்களை தருவார் வருகைக்கென்று வருகைக்கென்று நம்மையும் ஆயத்தப்படுத்துவார் அது மட்டுமல்ல பாருங்க பரலோக ராஜ்யத்திலே இந்த ராக்காலமே கிடையாது அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை பரலோகத்தில் இங்கே நம்ம தான் இராலத்தில் எழுத்தின்படியாகவும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம் ஊழியத்திலும் இராக்காலங்கள் வந்து விடுகிறது சபைக்குள்ளும் இராக்காலங்கள் வந்து விடுகிறது ஆனால் பரலோக ராஜ்யத்தில் ராக்காலம் கிடையாது அங்கே இரவு நேரம் இல்லவே இல்லை ராக்காலம் இல்லாதபடியினாலே வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை திறந்த வாசல் இங்கே இருக்கிறது நாம் சீக்கிரமாய் அங்கே அந்த தேசத்துக்காக நாம் போவதற்கு ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறோம் ஆயத்தமாவோம் ராக்காலம் இல்லாத தேசம் எப்போதும் துதியும் ஸ்தோத்திரமும் பாட் பாடல்களும் கத்தரையை துதிக்கிற துதியும் எழும்பி கொண்டிருக்க இருக்கிற அந்த நாட்டிற்காக நேசரோடு சேர்ந்து முகமுகமாய் அவர் முகத்தை தரிசித்து அவர் பாதத்தில் விழுந்து அவரை பணிந்து நூற்றுக்கு நூறு அவருடைய அன்பை அனுபவித்து ருசித்து நாம் மகிமையாக அங்கே வாழப்போகிறோம் ஹலலூயா ஹலலூயா தேவனுடைய பிள்ளைகள் இந்த இதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக தரிசனத்திலே கொண்டு வருவோம் நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு மறைபொருளாக இருக்க வேண்டாம் குறைந்த வாசனம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தமிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பணியினவிகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை மனசுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நமக்கோ தேவன் தமது ஆவியினாலேயே வெளிப்படுத்தினார் தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மகிமையான காரியங்களை உன்னதமான காரியங்களை பாக்கியமான அனுபவங்களை எல்லாம் நமக்கு தேவன் தம்முடைய ஆவியினாலே வெளிப்படுத்துகிறார் மனுஷருக்கு இருதயத்தில் அது தோன்றவில்லை அது வெளிப்படவில்லை கண்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது நமக்கோ தேவன் அதை மறைபொருளாய் வைக்காதபடிக்கு அதை வெளியரங்கமாக்கி வெளிப்படுத்தி தந்திருக்கிறார் ஹால இன்னும் ராக்காலங்களிலே இருந்து உழந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே கத்தரோடு நெருங்குங்கள் கத்தர் தரிசனங்களை தருவார் மறைபொருள்களை வெளிப்படுத்தி தருவார் இந்த மகிமையின் காட்சியை உங்களுக்கு தருவார் இனி வரப்போகிற ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தை உங்களுக்கு அதிகமாக தருவார் என்பதிலே சந்தேகம் இல்லை நாம் ஜபிக்கலாமா எல்லாரும் முழங்கால் படியேற்று கத்திரை நோக்கி பார்ப்போம் நேசரை இழந்து யார யார் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நேசரோடு வாழ்க்கை செய்யாதபடிக்கு நேசரோடு உறவு கொள்ளாதபடிக்கு யார் தனித்து விடப்பட்டு தன்னந்தனியாக இருந்து வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி தவித்து கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் நேசரை கண்டுபிடியுங்கள் தேவ பிள்ளைகளை இந்த சூழமியத்தையால் தேடினது போல் தேடி கண்டுபிடியுங்கள் உங்களோடும் தனித்து பேசுவதற்கு அவர் ஆசையா இருக்கிறார் அவர் தனித்து பேச வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களோடு நெருங்கிய உறவு வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் உங்களை எப்படியே விட்டுவிட அவர் ஒருபோதும் விரும்பவில்லை உங்களுக்காக ஜீவனை மீட்டு மீட்டுக்கொண்டார் ரத்தம் முழுவதையும் சிந்தி அல்லவா மீட்டுக்கொண்டார் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னும் அவரை விட்டு தூரமாய் விளை ஓடுகிறீர்கள் மனுஷரை தேடி ஓடுகிறீர்கள் அவர்கள் ஜெயிப்பார்களா இவர்கள் ஜெயிப்பார்களா அவர்களிடம் போனா அந்த அற்புதம் செய்யறார கஷ்டம் நீங்குமா இங்க போனா நீங்குமா என்று அலசடிப்பட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களே ஏன் அவர் உங்களுக்கு போதாதா நேசர் போதாதா நேசருடைய அன்பு போதாதா நேசருடைய உறவு போதாதா சில வாருங்கள் சில விழுங்கள் அப்படியே உங்களை ஒப்பு கொடுங்கள் உங்கள் எல்லா காரியங்களையும் மனம் திறந்து உள்ளம் திறந்து உள்ளின் திரியங்களை உங்களை உணர்த்தி அல்லவா எல்லா குறைகளையும் அறிக்கை செய்யுங்கள் விட்டு விடுங்கள் அவர் அவர் தூய ரத்தத்தினாலே உங்களை முற்றிலுமாய் கழுவி உங்களை சுத்தமாக்கி மகிமையான அனுபவத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துவார் ஹலூயா ஒப்பு கொடுங்கள் எல்லாரும் ஒப்புக்கொடுது இப்பொழுதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள் தேவ பிள்ளைகளே அவர் உங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்கள் நடுவில் இருக்கிறார் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்து வாசம் பண்ணி உங்களோடு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் ஏன் தூரமாய் விலகி ஓடுகிறீர்கள்

விடுமப்போ எழுப்பி விடுமப்போ எழுந்து அண்டவரே உண்மையிலே ஓடி வரும்படி செய்தர்கள் அண்டவரே என்னண்டையிலே வருகிற ஒருவனே நான் புறம்பே தள்ளுவது இல்லை என்று சொல்லி இருக்கிறீரே அண்டவரே இரு கரங்கள் நீட்டி ஆசையோ ஏற்றுக்கொண்டு அண்டவரே நிர்முத்தமிட்டு அரவணைத்து கொள்வீரே இந்த அன்புக்கு தூரமாய் விலகி ஓடுகிற பிள்ளைகளை நீ சந்தித்தரலும் ஆண்டவரே இந்த வேலையிலே சந்தித்தரலும் ஆண்டவரே எந்தெந்த சகோதரியுடைய இருதயத்திலே சருடைய உறவை விட்டு விலகி ஓடி இருக்கிறாளோ அந்த இருதயத்தை இப்பொழுதே கழுவி சுத்தம் பண்ணுமப்பா கழுவி விடும் மாண்டவரே உலக ஆசைகள் உலக வேஷங்கள் உலக ஆடம்பரங்கள் உலகத்தின் காரியங்களை சிக்கி நேசருடைய உறவை விட்டு தூரமாய் விலகி இருக்கிற சகோதரிமாரி செம்மைப்படுத்தும் சரிப்படுத்தும் ஆண்டவரே வசனத்தை கொண்டு அவர்களை சுத்திகரிப்பீராக வார்த்தையினால் அவளை தேற்றுவீராக வார்த்தையினால் உயிர்ப்பிப்பீராக ராஜா சோத்திரம் 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 எழுப்பி நிறுத்தமோ ஆனிருதுமப்பா எழுந்து எழுந்து சியோனே உன் வல்லமையைத் தரித்துக் உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக் கொள் ஹோலி ஸ்பிரி லபோ ரிட்டனஷனாலி இலவசமாய் தேவன் வைத்திருக்கிற மகிமையான அனுபவங்களை கர்த்தருடைய கரத்திலந்து பெற்று அனுபவிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக ராஜா நமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் சோத்திரம்

தூக்கத்தினின்று எழும்பிடுவாய் தூங்குகின்ற சுவாசியே தூக்கத்தினின்று எழும்பிடுவாய் காலம் துனித்திடவே இப்போ வேகமாய் பறந்திட புறப்படுவோ விண்ணினில் எக்காலம் துணித்திடவே இப்போ வேகமாய் பறந்திட புறப்படுவோ ஏ சுவானவர் வருகின்றாரே இன்ப பேரொலி வானில் கேட்கின்றதே ஏ சுவானவர் வருகின்றாரே இன்ப பேர் ിൽ കണ്ടതേ തൂങ്ങ വിശുവാസിയേ തൂക്കത്തിനു എഴും വിടുവായ തൂങ്ങുക വിശുവാസിയേ ൂക്ക എഴുമിടുവായ വിനിനില്ല ഇപ്പോ വേഗമായി പരന്നിട പുറപ്പെടുവോ പിന്നില്ലം തുണിത്തിടവേ ഇപ്പോ വേഗമായി പരന്നിട പുറപ്പെടുവോ വരുകേ ഇൻപേരൊന്ന வருகின்றாரே இலி வானில் கேட்கின்றதே ஆமன் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 கதாவே இந்த பெண்கள் ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த கடைசி நேரம் வரைக்கும் கத்துடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி நம்முடைய மகாபுரிய தயவருக்காக சோத்திரம் இந்த பிரசனத்தை தந்தீரே அதற்காக சோத்திரம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்ரம் தேவர் எங்கள் நடுவில் இருக்கிறீரப்பா அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கத்திர எங்களோடு பேசின கத்துடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அன்று சூளை மத்தியால் நேசரை இழந்தது போல இந்த நாட்கள் எத்தனை சகோதரிமார் கத்திர நேசரை இழந்து தன்னந்தனியாக இந்த ராக்காலத்திலே தடவி கொண்டு திரிகிறார்களோ ஏனோதானோ என்று கண்ணீரோடு கலக்கத்தோடு வேதனையோடு ஜீவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஈர்ப்பித்து விடும்படியாக ஜீபிக்கிறோம் கதாவே மக்கள் சோத்திரம் சோத்திரம் தூங்குகிற நீ விழித்து மறைத்தோரை விட்டு எழுந்து அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரையும் கத்தர் பிரகாசிப்பித்து விடும்படியா ஜிக்கிறிப்பையும் கத்தரை நோக்கி அண்டவரே குறைகளை உணர்ந்து அறிக்கை செய்து அவைகளிருந்து ஜெயம் பெற்றுக்கொள்ள சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள பரிசுத்தமடைய கத்த கருவை தாரு ராக்காலங்களை கத்திரை பாடி மகிமைப்படுத்த கருவை தார் ராங்களை கத்திரண்டு கரங்களை உயர்த்தி ராக்காலங்களை அத்துடைய ஆலயத்தில் இருந்து கத்தரை ஸ்தோத்திரித்து கொண்டு இருக்கிறவை தாராண்டவரே அப்பா காலங்களில் தேவ பிள்ளைகளுக்கு தரிசனங்களை தவறாண்டவரை மறைபொருள்களை வெளிப்படுத்தி தர வேண்டுமாய் வேண்டிக்கொண்டு வரும் கதாவேமுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸோத்திரம் ஸ்தோத்ரம் ரா காலமே இல்லாத ஒரு மகிமையின் ராஜ்யத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்து கொண்டு ஆண்டவரே அந்த நாளுக்காக எங்களை அழைத்துப்படுது சீக்கிரமாய் வந்து எங்களை சேர்த்து கொள்ள போகிறீரப்பா எங்களை கஷ்டங்களும் பாடுகளும் வேதனையும் கண்ணீரும் நீங்க நேரம் நெருங்கி விட்டதே ராஜா ஸ்தோத்திரம் 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 உம்மை முகமுகமாய் கண்டு அன்று உன்னுடைய இன்ப உறவுக்குள்ளே நாங்கள் வந்து மகிழ உடைய பாதத்திலே சாஷங்கமாய் விழுந்து பணிந்து உண்மை ஆராதிக்க எங்களை சீக்கிரமாக அழைக்க போகிறீராண்டவர் உம்மோடு வைத்து கொள்ளும்படியாக அழைத்து கொண்டு போக போகிறீர் அண்டவரை ஆகினால் நாங்கள் அதற்கென்று ஆயத்தப்பட்டு கொள்ள வெடிப்பா இருக்க ஜாக்கிரதையாக இருக்க அண்டவரே எங்களுக்கு கிருப்பை தந்து விடும்படியாக ஜபிக்கிறோம் இந்த வாசனங்களுடைய பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த வார்த்தைகளின் நிமித்தமாக அவர்களை நீ தொட்டு விடுவீராக உணர்த்தி விடுவீராக உயிர்ப்பித்து விடுவீராக பிரகாசிப்பித்து விடுவீராக நேசருக்குள்ளேயே வந்து மகிழ்ச்சி அடையும்படியாக செய்திருவீராக எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் எங்கள் தேவனுக்கே செலுத்துகிறோம் நீர் ஒருவரே பெற்றுக்கொள்ள பாத்திரர் ஹாலலோயா துதி கன மகிமை எல்லாவற்றையும் மக்கே செலுத்தி பாதத்தில் விழுந்து முத்தம் பண்ணி கொள்ளுகிறோம் ஏசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதை அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகும் ஆமேன் ஹலுயா ஹாலலுயா ஹாலலுயா கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ராக்காலங்களிலும் நேசரோடு உறவு வைத்து நேசருக்குள்ளே மகிழ்ச்சி அடைய கத்தர் கிருபை தருவாராக ஆமேன்